ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போறோம் நம்ம சேனல் கமெண்ட் செக்ஷன்ல weight loss वीडियोस போடையில நீங்க நிறைய இந்த கமெண்ட் செக்ஷன் பார்க்கலாம் இந்த கமெண்ட்ஸ் வந்து பார்க்கலாம் நான் வந்து ஸ்லிம்மா இருக்கேன் ஆனா எனக்கு வந்து வயிறு மட்டும் தொப்பையா தெரியுது நான் weight குறைச்சிட்டு இருக்கேன் ஆனா எனக்கு தொப்பை மட்டும் குறைய மாட்டேங்குது தொப்பை வந்து குறையறதுக்கு வழி சொல்லுங்க அப்படி நிறைய பேர் சொல்லிருக்காங்க அண்ட் Dress பண்றப்போ அது அசிங்கமா இருக்கு நம்மளோட ஸ்டைலிங் வீடியோல நிறைய பேர் சொல்வாங்க டம்மி வந்து தெரியுது எந்த Dress போட்டாலும் ஆடா தெரியுது அப்படினு சொல்லி சொல்வாங்க தொப்பை குறைக்கிறது weight loss பண்றது அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம இப்ப இருக்கிறபடியே அது ஸ்லிம்மா இருக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கும் நம்ம குண்டா இருக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கும் சோ இருக்கறப்பவே டக்குனு ஒரு ஃபங்க்ஷன் போறோம் ஒரு நல்ல ஒரு Dress பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம் அப்ப வந்து நம்ம தொப்பையை வந்து எப்படி ஷேப்பா காட்டுறது அப்படிங்கற வீடியோ தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்க போறேன் இது எக்சர்சைஸ் இல்ல ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது ஜஸ்ட் நம்மளோட ஷேப்பியர் வச்சே நம்மளோட ஷேப்பை வந்து எப்படி வந்து டிஃபைண்டா காட்டலாம் அப்படிங்கறத தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் இது காட்டு நான் எந்த ப்ராடக்ட்டோ ஸ்பான்சரோ இல்ல வந்து ப்ரோமோஷனோ கிடையாது எல்லாமே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட்ஸ் நான் ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோல உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அண்ட் இன்னொரு பாயிண்ட் நீங்க யாரா இருந்தாலும் உங்க ஷேப் எப்படியா இருந்தாலும் அது அப்படியே சிம்ரன் எடுப்பு மாதிரி ஆயிடும் அப்படின்லாம் நான் சொல்லல உங்க ஷேப்பை விட நமக்கு வந்து இப்போ ஒரு லூஸா ஒரு டம்மி இருக்குன்னா அது வந்து கொஞ்சம் ஷேப்பா தெரியும் கொஞ்சம் நம்மளோட ரிடியூஸ் வந்து ஒரு 2-3 இன்ச்சஸ் வரைக்கும் இது நல்லா ரிடியூஸ் பண்ணும் ஸோ அந்த அளவுக்கு பண்றப்போ நான் வந்து உங்களுக்கு பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர் வந்து ஆட் பண்றேன் ஸோ அந்த மாதிரி இருக்கும் தம்ப்நெயிலையும் பார்த்துருப்பீங்க அதே பிக்சர்ஸ் வந்து நான் வந்து ஆட் பண்றேன் ஸோ நீங்க வியர் பண்ணையில கொஞ்சம் ஷேப் கொடுக்கும் கொஞ்சம் ஆடா தெரியாது ஒரு அம்பலா ட்ரெஸ் வியர் பண்றீங்கனாலோ இல்ல நீங்க வந்து ஒரு டாப்ஸ் வியர் பண்றீங்கனாலோ ஜீன்ஸ் டாப்ஸ் வியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்ல பட்டியாலா டாப்ஸ் பலாசோ டாப்ஸ் எல்லாம் வியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே கொடுக்காது ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் ஏற்கனவே நீங்க நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் ஷேப் வியர் பத்தி தான் எனக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் ரெண்டு விதமான ஷேப் வியர் பத்தி இன்னைக்கு நான் ஷேர் பண்ணிக்க போறேன் ஒண்ணு இந்த மாதிரி டம்மியை மட்டும் கவர் பண்றது இன்னொன்னு இந்த மாதிரி இது வந்து நம்மளோட தைஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து ஷேப்பா காட்டும் தைஸ்ல இருந்து அப்பர் டம்மி வரைக்கும் வெயிஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்லா வந்து காட்டும் சோ இது ரெண்ட பத்தி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் இந்த பெருசு வந்து நான் சிவமேல இருந்து வாங்கியிருந்தேன் முன்னாடி ஏதோ ஒரு சேல் போடையில வாங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன் இது அமேசான்ல இருந்து ஏதோ ஒரு பிராண்ட்ல வாங்கியிருந்தது ஷேப்பே பத்தி எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்கன்னு ரீசெண்டா நான் இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணிருக்கேன் நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க சோ ஃபர்ஸ்ட் டவுட்ஸ் கேட்டிருந்தது வந்து இதோட சைஸ் பார்த்து எப்படி வாங்குறது அப்படிங்கிறது தான் சோ நீங்க என்ன சைஸ்ல Dress வாங்குறீங்களோ இப்ப நீங்க எக்ஸ்எல் சைஸ்ல Dress வாங்குவீங்கன்னா எக்ஸ்எல் சைஸ்ல ஷேப்பியர் வாங்கணும் டபுள் எக்ஸ்எல் சைஸ்ல வந்து Dress வாங்குவீங்க குர்த்தா வாங்குவீங்க டாப்ஸ் வாங்குவீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் சைஸ்ல வந்து நீங்க ஷேப்பியர் வாங்கணும் அதுதான் உங்களோட Dress சைஸ் என்னவோ அதே சைஸ் தான் அதை விட ஒரு சைஸ் பெருசா போயிட்டீங்கன்னா ஷேப்பியர் போடுறதுக்கு எந்த அர்த்தமுமே இல்லாத மாதிரி ரொம்ப டம்மியை டக் பண்ணி கொடுக்காது ஸோ வேஸ்ட் ஆயிடும் அதை விட ஒரு சைஸ் டைட்டா வாங்கினீங்கன்னா நீங்க சேம் சைஸ்ல வாங்குறப்பவே இது கொஞ்சம் டைட்டா தான் இருக்கும் போடுறது கொஞ்சம் வந்து ரொம்ப ஈஸியா இருக்காது கொஞ்சம் டைட்டா தான் இருக்கும் ஸோ இதை விட டைட்டான சைஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மூச்சு விட முடியாதபடி அதை எப்படா ரிலீஸ் பண்ணுவோம் எப்படா வந்து அதை கழட்டி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் ரொம்ப வந்து வியோ பண்ணிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது ஸோ சைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களோட சைஸ் என்னவோ அதை பொறுத்து வாங்குங்க அதுதான் வந்து பெட்டர் நெக்ஸ்ட் எந்த மாதிரி ஷேப் நீங்க சூஸ் பண்றீங்க அப்படிங்கறது நீங்க என்ன Dress போட போறீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் சோ நீங்க ஒரு பேண்ட் போட போறீங்க டைட்டா ஒரு ஜீன்ஸ் எல்லாம் போட போறீங்கன்னா இந்த மாதிரி ஷேப் யோ பண்றது தான் பெஸ்ட் சோ உங்களுக்கு நார்மல் பேண்டி மாதிரியே வரும் இந்த மாதிரி போடுறது தான் பெஸ்ட் இதே நீங்க வந்து பேண்ட் மாதிரி வியர் பண்றதுக்கு இது போட்டீங்கன்னா என்கிட்ட பிக்சர்ஸ் இருந்துச்சுன்னா நான் ஆட் பண்றேன் இந்த மாதிரி நீங்க புடையில என்ன ஆகும்னா உங்களோட ஜீன்ஸ் பேண்ட் அந்த எந்த இடத்துல எந்த தை கிட்ட இது வந்து முடியுதோ அந்த இடத்துல ஒரு கோடு மாதிரி பெண்ட் ஆகும் அது என்னமோ உங்களுக்கு சதையே வந்து ரெண்டா பிரிஞ்சு இருக்கிற மாதிரி தெரியும் பார்க்க ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கும் ஸோ நீங்க பேண்ட்ஸ் போட போறீங்க டைட்டா கீழே எந்த பாட்டம் போட போறீங்கனாலும் இந்த மாதிரி உங்களுக்கு ஷேப்போட இருக்கிறது வந்து போடாதீங்க இந்த மாதிரி திக்கா இருக்கிறது போடாதீங்க ஸோ இதெல்லாம் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப கரெக்டா அந்த இடத்துல ஒரு கோடு விழுகிற மாதிரி உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி சமயத்துல இதுதான் பெட்டரா இருக்கும் ஸோ இது வந்து உங்களுக்கு டம்மில இருந்து இங்க உங்களுக்கு வெயிஸ்ட் வரைக்குமே இதுவும் வரும் இந்த மாதிரி வாங்குறப்ப பார்த்து வாங்கணும் இது ஒரு ரேண்டம் பிராண்டா நான் அமேசான்ல வாங்கினதுதான் எந்த ப்ராப்ளமும் இல்லை நல்லா தான் இருக்கு இந்த மாதிரி வாங்கல சில சமயம் என்ன பிரச்சனை ஆகும்னா இது வந்து ரோல் பண்ணி கீழே விழும் ஸோ இந்த மாதிரி இப்படி நம்ம வியர் பண்ணிருக்கையில இது இப்படி சுருண்டு சுருண்டுட்டு கீழே வரும் அது வந்து ரோல் ஆகி ரோல் ஆகி உங்களுக்கு சைட்ல ஹிப்ல இதாகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி டாப் இந்த மாதிரி லெக் இல்லாம இந்த மாதிரி உங்களுக்கு ஷேப்பியர்ஸ் கிடைக்குது நான் அதோட பிக்சர் வந்து உங்களுக்கு ஸ்கிரீன்ல ஆட் பண்றேன் அந்த மாதிரி நீங்க வியர் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்லீவ்ஸோட வரும் இந்த மாதிரி ஒரு ஷோல்டர் ஸ்ட்ராப்போட வரும் அந்த ஸ்ட்ராப் நீங்க போட்டிருக்கையில உங்களுக்கு இங்க வந்து சைட்ல துருத்திக்கிட்டு தெரியறதோ இல்ல திருவி 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 அது கீழே இறங்குறதோ அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது ஒரு 2-4 இன்ச் வரைக்கும் உங்களுக்கு இது கம்மி பண்ணி கொடுக்கும் அதுக்கு மேல வந்து உங்களுக்கு எவ்வளவு பெரிய தொப்பை இருந்தாலும் ரொம்ப அமைக்கி கொடுத்துரும் ரொம்ப ஸ்லிம்மா கொடுத்துரும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் இதோட வேலை எந்த ஷேப்பியரோட வேலை எதுனாலுமே இது நம்மளோட ஸ்டம்மிய வந்து சென்டர்ல இருந்து இல்லாம ரெண்டு சைடும் கொஞ்சம் ஒரே மாதிரி புஷ் பண்ணி கொடுக்கும் அவ்வளவுதான் இந்த சைடும் இந்த சைடும் புஷ் பண்ணி கொடுத்து அது ஒரு பிளாட் சர்ஃபேஸ் மாதிரி காட்டும் மத்தபடி மேஜிக்லாம் கிடையாது நல்ல ஒரு டைட் ஸ்பாண்டெக்ஸ் மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ
நல்லா கொஞ்சம் புஷ் பண்ணி ரெண்டு சைடும் அதை வந்து சரிசமமா இருக்கிற மாதிரி பண்ணி கொடுக்கும். அப்ப மொத்தமா ஒரே இடத்துல உங்களுக்கு வந்து இருக்கிற மாதிரியோ இல்ல லூசா இருக்கிற மாதிரியான ப்ராப்ளமோ வராது. இதை வந்து நீங்க ஆன்லைன்ல தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப எல்லா லோக்கல் ஸ்டோர்லயுமே கிடைக்குது. ஆனா நீங்க லோக்கல் ஸ்டோர்ல வாங்கியால் நீங்க பார்த்து வாங்க வேண்டியது, உங்களுக்கு டம்மி ஏரியா கிட்ட இந்த மாதிரி வாங்குறீங்க, இந்த மாதிரி பெருசா வாங்குறீங்கன்னா இந்த டம்மி ஏரியா கிட்ட இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா லேயர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இங்க வந்து லைட்டா இருக்கும், இங்க நல்லா டார்க்கா இருக்கும். சேம் அதே மாதிரி இங்க லைட்டா இருக்கும், இங்க டார்க்கா இருக்கும். சோ ரெண்டு சைடும் புஷ் பண்றதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிருப்பாங்க. ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸ்லிப் இருக்குல்ல, நம்மளோட நார்மல் இன்னவர் ஸ்லிப் போடுற மாதிரி ஆயிடும். அதனால எதுவும் டம்மி வந்து ரொம்ப டக்காகாது. ஒரு ஹாஃப் இன்ச் ஒரு ஒன் இன்ச் தான் இருக்கும். அண்ட் போட்டுக்கிறதுக்கும் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நல்லா உங்களை வந்து புஷ் பண்ணி அமுக்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். சோ அதனாலதான் இந்த மாதிரி இந்த இடத்துல டபுள் லேயர் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இதுவும் அதே மாதிரி தான், இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஸ்டிச் போட்டிருப்பாங்க. இந்த ஸ்டிச் போட்டு இங்க வந்து உங்களுக்கு டபுள் லேயர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. சோ இந்த மாதிரி டபுள் லேயர் மாதிரி கொடுக்குறப்ப ரொம்ப ஸ்டர்டியா இது வந்து புடிச்சுக்கும். பின்னாடி வந்து டபுள் லேயர் இருக்காதுங்க, பாத்தீங்கன்னா இங்க வந்து சிங்கிள் லேயர் தான் இருக்கும். பட் ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு டபுள் லேயர் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதை எப்படி வியர் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா நம்ம ஷார்ட்ஸ் வியர் பண்ணுவோம்ல அதே மாதிரி வியர் பண்ணிக்க வேண்டியதான். இதுல வந்து ஹூப்போட கொடுத்துருக்காங்க. இந்த கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேஞ்சில் வாங்கினீங்கன்னா இது வந்து 400க்கு கீழே தான் இருக்கும். சோ இந்த மாதிரி அஃபோர்டபுள் ரேஞ்சில் வாங்கியாலும் உங்களுக்கு இந்த மாதிரி பட்டனோட தான் வரும். நம்மளோட கேதரிங் பேண்ட்ல எல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு பிரஸ் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. சோ இந்த மாதிரி எடுத்துட்டு இப்படியே காலை நுழைக்கிறீங்க, இது ரெண்டுக்குள்ளேயும் காலை வச்சு இப்படியே நுழைக்கிறீங்கன்னா இது வராது. சோ நல்லா வந்து டைட் இந்த மாதிரி நம்ம சாக்ஸ் போடுவோம்ல அந்த மாதிரி போட்டு ஏத்திட்டீங்கன்னா நம்ம கிட்ட வந்து நீங்க விரிச்சு விட்டுறணும். விரிச்சு விட்டுட்டு இந்த புஷ் பட்டன் எடுத்து ரெண்டு சைடும் போட்டுக்க வேண்டியதான். நல்லா டைட்டா இருக்கணும். உங்களோட சைஸை விட ஒரு சைஸ் பெருசா வாங்கிட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி டைட்டா இருக்காது, அப்ப ஈஸியாவே இந்த மாதிரி ரோல் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்க ஜஸ்ட் உட்காந்தீங்கனாலே இந்த மாதிரி ரோல் ஆக ஆரம்பிச்சிடும். சோ அடியில வந்து உங்களுக்கு பட்டன் கொடுத்துருக்கிறதுனால நீங்க ஒரு நாள் ஃபுல்லா வியர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். நீங்க ரெஸ்ட் ரூம்லாம் போகணும்னா கூட ஈஸியா ரிமூவ் பண்ணிக்கலாம், குத்துற பிரச்சனை எல்லாம் இருக்காது. உங்களுக்கு இந்த இடத்துலயும் இதுக்கு மேலையும் தான் கொடுத்துருப்பாங்க, ரெண்டுக்கும் மேலதான் கொடுத்துருப்பாங்க புஷ் பட்டன். சோ இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களோட உள்பக்கம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். எந்த இடத்துலயும் அந்த பட்டன் குத்துறதோ எதுவுமே இருக்காது. சோ ரொம்ப சாஃப்டா தான் இருக்கும். மேலையும் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பட்டனோட செக்ஷன் வந்து இந்த மாதிரி இடத்துக்கு வந்துடும். சோ உங்களுக்கு ரிமூவ் பண்ணிட்டு நீங்க ரெஸ்ட் ரூம் போறதுக்குலாம் எந்த ப்ராப்ளமே இருக்காது. வியர் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன். ஏதோ அடானா அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து அமேசான்ல வாங்கினது. ஜஸ்ட் ரேண்டமா அமேசான்ல ரெண்டு மூணு இது வாங்கி பாக்கல, ரெண்டு மூணு இது நல்லா இல்ல, இது வந்து நல்லா இருந்துச்சுன்னு அப்படியே வச்சுக்கிட்டேன். இப்ப வந்து இது கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு, பாத்தீங்கனாலே தெரியும். மோர் தென் 7-8 மந்த்ஸ் யூஸ் பண்றேன்னு நினைக்கிறேன். இப்ப வந்து இது கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் வாங்கல எக்ஸ்எல் சைஸ் தான் வாங்குவேன். இது வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் வாங்கியிருந்தேன் நானு. இது வந்து 400 சம்திங், இது 1000 ருபீஸ் சம்திங் வந்துச்சு சிவமேல ஏதோ ஒரு ஆஃபர்ல வாங்குறப்போ. இதில் ஓப்பனிங் வந்து பட்டன் வச்செல்லாம் இருக்காது, இந்த மாதிரி ஒரு ஸ்லிட் மட்டும்தான் இருக்கும். அந்த ஸ்லிட் வந்து நார்மலாக நீங்கள் வியோ பண்ணியிருக்கையில் கவர் ஆகிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேணும்னா லைட்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து பட்டன் அந்த மாதிரி டீட்டெயில் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் நீங்கள் வியோ பண்ணையில அது வந்து ஷார்ட்ஸ் மாதிரியே இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து அந்த இடத்துல கேப் வேணும்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ரெண்டு இதை வந்து கேப்பாக விட்டுருப்பாங்க. ஸோ இந்த கேப் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இதில் வந்து பட்டன் டீட்டெயில் வந்து இதில் இருக்காது. இதோட கம்பேர் பண்ணையில இது ரொம்ப சூப்பராக இருக்கும். வியோ பண்ணியிருக்கிறதே சுத்தமாக தெரியாது. நீங்கள் ஸ்கர்ட்ஸ் போடுறப்போ, மேக்ஸி கவுன்ஸ் போடுறப்போ, அம்பர்லா ஸ்கர்ட்ஸ் போடுறப்போ, அனார்கலி சூட்ஸ் எல்லாம் போடுறப்போ, குர்தாஸ் பேண்ட்ஸ் எல்லாம் போடுறப்போ இதுதான் நான் வியோ பண்ணியிருப்பேன். நம்மளோட ஸ்டைலிங் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே மோஸ்ட்லி நான் இது வந்து வியோ பண்ணியிருப்பேன். அதுவும் ஷார்ட் டாப்ஸ் வியர் பண்ணுறேன்னா கண்டிப்பாக வியோ பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பாண்டெக்ஸ் மாதிரி இருக்கும். இது ஸ்பாண்டெக்ஸ் மிக்ஸ்டு மெட்டீரியல் மாதிரி இருக்கும். இதுவும் வந்து 2XL சைஸ்ல தான் நான் வாங்கியிருக்கேன். அப்ப நான் என்ன சைஸ்ல ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தனோ அதே சைஸ்ல தான் நான் வந்து ஷேப் வியரும் வாங்குவேன். இது வந்து இங்க வரைக்கும்லாம் வராது, உங்களோட பஸ்ட் வரைக்கும்லாம் வராது. நீங்க வியோ பண்ணீங்கன்னா கரெக்டா இந்த ஸ்லீவ்ஸ் வந்து நீங்க வியோ பண்ணீங்கன்னா இது வந்து இந்த இடத்துல இருந்தா வரும். உங்களோட பஸ்ட் கிட்ட எல்லாம் ஜஸ்ட் இந்த அளவு மட்டும்தான் வரும், வேற எதுவுமே வராது. உங்களோட தம்மி அப்புறம் உங்களோட தொடை ஷேப்பா காட்டுறதுக்கு மட்டும்தான். ஆனா இதை போட்டு நீங்க ஜீன்ஸ் பேண்ட் போடுறப்ப எனக்கு அந்த பிரச்சனை இருந்திருக்கு, எல்லாருக்கும் இருக்கான்னு தெரியல. பட் இதை போட்டு நீங்க ஜீன்ஸ் எல்லாம் போடுறப்ப கரெக்டா அந்த இந்த ஷார்ட்ஸ் முடியிற இடத்துல உங்களுக்கு அந்த ஜீன்ஸ்ல வந்து ஒரு கோடு மாதிரி தெரியும். போட்டோக்காக ஒரு காலெல்லாம் முன்னாடி எடுத்து வச்சிங்கன்னா கரெக்டாக வந்து அந்த காலுக்கு முன்னாடி அந்த கேப் மாதிரி தெரியும். என்ன பிராண்ட் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இது ரெண்டு தான் வச்சிருக்கேன். ரெண்டுமே சூப்பராக இருக்கு. இதை விட வந்து இது இன்னும் கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கும். ஸோ போட்டுக்கிறதுக்கு போட்டிருக்கிறதே தெரியாத மாதிரி இருக்கும். பட் இதை விட இது வந்து டபுள் மடங்கு அமௌண்ட். இது 400னா இது 1000 கிட்ட வருது. ஸ்டார்டிங்ல நீங்க இந்த மாதிரி ஒன்று வாங்கி ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு எந்த இடத்த ஷேப் பண்ணணுங்கிறத பொறுத்து இருக்கும். சில பேருக்கு வந்து தொடையெல்லாம் கரெக்டாக இருக்கும், டம்மி மட்டும்தான் இருக்கும். சில பேருக்கு கீழே மட்டும் டம்மி இருக்கும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு செப்பரேட் செப்பரேட்டாக கிடைக்குது. இந்த அளவு மட்டும்
மாதிரியான ஷேப் யூஸ்லாம் இருக்கு. கீழ் வயிறு மட்டும் கவர் ஆகுற மாதிரியான ஷேப் யூஸ்லாம் இருக்கு. அப்பனா நீங்க இந்த மாதிரி இருக்குறது வாங்கிக்கோங்க. சில பேருக்கு இந்த இடத்துல இருந்தே weight இருக்குற மாதிரி இருக்கும். அப்ப ஃபுல்லா உங்களுக்கு கவர் ஆகுற மாதிரியான ஷேப் யூர் வாங்கிக்கோங்க. உங்க பாடி ஷேப் நல்லா கண்ணாடியில பாருங்க. உங்க பாடி ஷேப் பார்த்துட்டு அந்த பாடி ஷேப்புக்கு என்ன மாதிரி ஷேப் யூ தேவைப்படுது அப்படிங்கறத பார்த்து செக் பண்ணுங்க. நானும் சில பிக்சர்ஸ் வந்து உங்களுக்கு இங்க ஆட் பண்றேன். ரெண்டுமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உங்களுக்கு பட்ஜெட் இருக்கு. பேண்ட்ஸ் நிறைய போட மாட்டீங்க. டாப்ஸ் மட்டும் தானா இதுக்கு தாராளமா போலாம். அண்ட் இதே பிராண்ட்ல சிவமே பிராண்ட்லயே உங்களுக்கு வந்து இந்த ஷார்ட்ஸ் இல்லாமலும் ஃபுல் டம்மி இந்த மாதிரி ஸ்லீவ்ஸோட இருக்கிறது இருக்கு. ஒரு நாள் ஃபுல்லா வியர் பண்றதுக்கு இந்த மாதிரி நீங்க ஸ்ட்ராப்ஸ் வச்சது போறது இன்னும் ஈஸி. ஏன்னா கீழே கரண்ட் வரும், கீழே சுருண்டு வருங்கிற பிரச்சனையே இருக்காது. சில சமயம் இப்பெல்லாம் இது கொஞ்சம் லூஸ் ஆயிட்டதுக்கு அப்புறம் இது லைட்டா கொஞ்சம் பரண்டு வர்ற மாதிரி இருக்கு. ஜஸ்ட் இப்படி இழுத்து விட்டீங்கன்னா சரியாயிடுது. பட் கொஞ்சம் வந்து பரண்டு வர்ற மாதிரி இருக்கு. இது ரெண்டோட லிங்க்குமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன். உங்களுக்கு ஷேப் வியர் பத்தி இருக்கிற டவுட்ஸ் வந்து கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு, இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கீங்க, இந்த மாதிரி கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ கிரேட் டே. பை பை.